Hello, welcome to Lavu'z Creations. In this video, we will use a newspaper to make a bottle art. Let's go to the video. இந்த பாட்டில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பவுல் மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ வந்து ஸ்வீட்டு வாங்கும்போது கிடைக்கிற அந்த ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் வந்துட்டு இந்த எழுதியிருக்கும் இல்லையா, அந்த சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி பவுடர் வேணும். அப்போ டர்மரிக் பவுடரையும் காஃபி பவுடரையும் நம்ம இந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது டர்மரிக் பவுடர் தான் நிறைய எடுக்கணும், காஃபி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டார்க் கலராக வேணும்னா காஃபி பவுடர் வந்துட்டு நிறையா போட்டுக்கலாம். நம்ம இப்போ பெயிண்டிங் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இப்போ நிறைய டர்மரிக் பவுடர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா சோக் பண்ணி வச்சாச்சு. இனி 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை நல்லா காய வச்சுக்கணும். இது காய வைக்கிறதுக்காக நம்ம நியூஸ் பேப்பரில் இல்லைன்னா ஏதாச்சும் நம்ம கீழே கூட வச்சு காய வச்சுக்கலாம். ஆனால் நான் நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா கீழே எல்லாம் தண்ணி மாதிரி ஆயிரும் அதனால தான். அப்புறம் நியூஸ் பேப்பரில் இது எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சாலே நல்லா காஞ்சிரும். ஆனால் நல்லா காய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்படி காய வைக்கணும்னு தெரியணும்னா, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு உஜாலா பாட்டிலாட் போட்டிருக்கோம், நோ பெயின் பாட்டிலாட். அதில் நம்ம எப்படி இது காய வைக்கணும்னு நல்லா டீட்டெயிலாக காட்டியிருப்போம். அப்போ நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதையே காய வச்சுக்கலாம். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபெவிகோலில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது பண்ணுறது வந்துட்டு நம்ம பாட்டிலில் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்காக தான். இப்போ நான் பண்ண போகிறது இந்த கிளாஸ் பாட்டிலில் தான். நீங்கள் வேணும் பிளாஸ்டிக் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நான் ஒயிட் கலர் பேஸ் கோட் கொடுத்துருக்கேன், நீங்கள் இது கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அப்புறம் நம்ம இந்த பேப்பர்ஸை ஃபுல்லாக இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பேப்பரை பாதி ஸ்டிக் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணுறது வந்துட்டு வீடியோவில் காட்டல, ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போவே வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக காட்டுறேன்னா ரொம்ப லென்த்தியாயிரும், அதனால தான் நான் இப்போ ஃபுல்லாக காட்டல. கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்பீடாக போட்டு காட்டியிருப்பேன். அப்போ நீங்கள் அதே மெத்தடில் தான் நான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக நியூஸ் பேப்பரில் ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் ஜூட் த்ரெட் சுற்ற போகிறேன். நீங்கள் வேணால் உள்ளன் த்ரெட் கூட சுற்றிக்கலாம், இல்லைனா இந்த நியூஸ் பேப்பரே இந்த இடத்துல ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபெவிகோலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சா ஒரு 2 கோட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் பேப்பர் கீழே விழுகாமல் அப்படியே இருக்கும். அப்போ நம்ம இதை ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் ஸ்டிக் பண்ணி வச்சதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஜூட் த்ரெட்டு சுற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பாண்டாவோட பிக்சரை ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது வீடியோ கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது எப்படியும் தெரியும்னா, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு காஃபி பெயிண்டிங் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது போய் பார்த்துட்டு அதேமாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இல்லைனா உங்களுக்கு கார்பன் பேப்பர் இருக்குன்னா அதை வச்சு கூட ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம இதில் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு ஒரு கோட் கொடுத்துக்கணும், அவுட்லைன் மாதிரி. இல்லை பிளாக் கலர் பெயிண்ட் வச்சுட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் 0 சைஸ் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட 0 சைஸ் ப்ரெஷ் இல்லாதனால நான் கொஞ்சம் ஒரு பெரிய ப்ரெஷ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம பாண்டாவோட இந்த ஸ்கின்னில் மட்டும் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒயிட் கலர் பெயிண்ட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹார்ட்டில் வந்துட்டு கிரிம்சன் ரெட் கலரை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கலர் தான் இந்த ஹார்ட்டில் ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அப்போ நம்ம இதை ஃபுல்லாக இதில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர்லேயும் இதில் ஃபில் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஒயிட் கலர் ப்ரெஷ்ஷை ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ண ப்ரெஷ்ஷை அப்படியே கழுவாமல் தான் யூஸ் பண்ணேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல ஒயிட் கலராக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும், அதனால தான் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த காலில் எல்லாம் ஒயிட் கூட கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரே கலர் மாதிரி கொடுத்துக்கலாம். காலிலையும் காதுலேயும் கொடுத்துக்கலாம்.
ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த போலையும் நான் ரெட் கலர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் இந்த பெயிண்டிங் பண்ணாமலே இந்த ஜூட் த்ரெட்டும் நியூஸ் பேப்பரும் மட்டும் ஸ்டிக் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் இப்போ நீங்கள் இப்போ பாண்டா தான் வரையணும்னு இல்லை, எந்த பிக்சர்ஸ் வேணால் வரைஞ்சிக்கலாம். இது கூகுளில் போய் க்யூட் பிக்சர்ஸ்னு சர்ச் பண்ணால் நிறையா வரும். அது ஆதி ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் அங்கங்கே பிளாக் கலர் வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அங்கங்கே தெரியாமல் போயிருக்கும், அந்த இடத்துல மட்டும் நம்ம பிளாக் கலர் வச்சு கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட பாட்டில் ஆர்ட் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாட்டில் ஆர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பாட்டில் ஆர்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.